தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் யூஜி எக்ஸாம் எழுதின மாணவர்கள் வந்து இன்றைக்கி எதிர்பார்த்துட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்சர் கீ. ஸோ ஏன்னா ரிசல்ட் வரணும், அதுக்கு முன்னாடி ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக்கே வர வேண்டியது நமக்கு இது வரைக்கும் வராமல் இருக்குது, சில காரணங்களால் அது வந்து தள்ளியும் போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள், அது இல்லாமல் நம்பத்தகுந்த சில இந்த நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்லி டு பி எக்ஸ்பர்ட் டுமாரோ அப்படின்னு சொல்லி. அதாவது ஆகஸ்ட் 9 நாளைக்கு வந்து நமக்கு ஆன்சர் கீ, நீட்டுடைய ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகுது உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் கூடவே வந்து நமக்கு ஓஎம்ஆருடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்து வெளியே வரும். ஸோ அப்படி ஓஎம்ஆர் ஷீட்டு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே நீங்கள் வந்து திரும்ப ஒரு சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது டீட்டெயில் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 200 ஒரு ரெஸ்பான்ஸ் இங்கே பே பண்ணுற மாதிரி, நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த சேலஞ்சுனால் என்னன்ற புதிய மாணவர்களுக்கு தெரியாது. திரும்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக நமக்கு இந்த ஆன்சர் கீயெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் சேலஞ்செல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக திரும்ப ஒரு ஆன்சர் கீ வரும், அதுதான் வந்து ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கோர் கார்டுமே கொடுத்துருவாங்க. ஃபைனலாக அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வருவோம். அதில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது, நமக்கு எம்சிசியான ஆல் இண்டியா கோட்டாக்குரிய 15% கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 1 வீக்லேயே தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது 85% கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது ஆன்சர் கீ வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்.